ஈரோட்டில் அடகு கடை உரிமையாளர் நகைகளுடன் தலைமறைவானதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் அடகு கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு பெரிய பலசு பகுதியை சேர்ந்தவர் அசோக்குமார் மற்றும் சரவணன். இவர்கள் அதே பகுதியில் நகைக்கடை வைத்துள்ளதாகவும் அதில் அப்பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் 1000 சவரன் நகைகளை அடமானம் வைத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 6 மாதமாக கடை போடப்பட்டு இருப்பதாகவும் உரிமையாளருக்கு தொடர்பு கொண்டு எந்த பயனும் இல்லை எனவும் குற்றம் சாட்டி அவர்கள் கடையை முற்றுகையிட்டனர். இதனிடையே கடையின் பங்குதாரர் சரவணன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது.